Hi guys, welcome back to another ESL video. So in the video la namma edha pathi pesa porrendrathu title and thumbnail check pannittu dhaan video ku liye vandirupinga. Adhe dhaan guys, Durand cup pathi dhaan namma indha video la discuss panna porom. Indha league pathina India la 1888 இருந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த லீக் பத்தி தெரியாதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்க்கறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காய்ஸ், இந்த லீக பத்தி நம்ம பேசணும்னா இது பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் லீக் இன் இந்தியா அண்ட் தேர்டு ஓல்டஸ்ட் லீக் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலே தேர்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு லீக்னா அது இதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1888 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுமார் 133 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே நடக்கப்பட்டிருக்கு இந்த லீகு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 16 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் இந்த வாட்டி கோவிட் சுச்சுவேஷனால் ஜஸ்ட்டு 6 கிளப்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அந்த கிளப்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லேருந்து 5 கிளப்பும் ஹை லீக்லேருந்து ஒரே ஒரு கிளப்பும். அது என்னென்ன கிளப்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி, ஏடிகே மோகன் பகான், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் அண்ட் எஃப்சி கோவா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹை லீக்லேருந்து முகமதன் எஃப்சி. இந்த 6 கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் சீசன் கப் அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் கேரளா. அவங்க கூட ஃபைனலில் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மோகன் பகான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோகுலம் கேரளா பார்த்தீங்கன்னா இந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் கோவிட் சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6 கிளப்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோகுலம் கேரளாலாம் கிடையாது அப்படின்ற ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம் நம்ம டிவியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஓடும் அண்ட் டிடி ஸ்போர்ட் அந்த ஹாட் ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லீக் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலை. பட் விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐஎஸ்எல் முன்னாடி நடத்தி முடிச்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சென்னை எஃப்சி ஃபேன்ஸுமே இந்த கொஸ்டின் இருக்கும் என்னென்னா இந்த லீக்கில் சென்னை எஃப்சி விளையாடிருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. எஸ், சென்னை எஃப்சியும் சென்னை சிட்டி எஃப்சி இந்த ரெண்டு கிளப்புமே பார்த்தீங்கன்னா இந்த லீக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் கப் எதுவும் அடிக்கல, பட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் கோவிட் 19. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 கிளப்ஸ் விளையாடிருந்தாங்க, இந்த வாட்டி வெறும் 6 கிளப்ஸ் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீகாக இருக்குது. ஏன்னா இந்தியாவிலே ஓல்டஸ்ட் லீக்னா இதுதான் அண்ட் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு வேர்ல்டுலே. ஒரு சூப்பர் லீக் அண்ட் 133 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து நடக்கப்பட்டிருக்கு. இதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு நல்ல லீக்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஒரு சென்னை எஃப்சி ஃபேன் ஆகட்டும் அண்ட் இந்தியன் ஃபேனாக நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அண்ட் கமெண்ட்டில் போயிட்டு இந்த 6 கிளப்ஸில் எந்த கிளப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.